வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங், வெல்கம் டு ஜெயாடி வழங்கும் சுவையோசி நிகழ்ச்சிக்கு. நிறைய சமையல் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் வித்தியாசமாக, எளிமையாக, இனிமையாக, புதுமையாக, சுவையாக ஒரு அருமையான ஒரு கோஸ் வச்சு, கோஸும் வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான ஒரு பொரியல் செய்யப்போகிறோம். அந்த கோஸ் வேர்க்கடலை பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கோஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி டிஷஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இந்த கோஸ் வேர்க்கடலை பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ என்ன நம்ம பார்ப்போம். கோஸ் 1/2 கிலோ, வேர்க்கடலை 50 கிராம், வெங்காயம் 2 கை, காஞ்ச மிளகாய் 8 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, தனியா தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1/2 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. கோஸும் வேர்க்கடலை போட்டு ஒரு அருமையான பொரியல் செய்யப்படும். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம், 8 காஞ்ச மிளகாய் சொல்லிடுறோம். அந்த 8 காஞ்ச மிளகாயை காம்பன் நீக்கிட்டு தோல் மொத்தம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் விதையத்தை நல்லா காரம் நல்லாயிருக்கும். வெங்காயம் 2 கை போட்டு நல்லா வதக்கிடுறோம், வேர்க்கடலை போட்டு வதக்கிடுறோம், தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம், அந்த கோஸு போட்டு வதக்கிடுறோம், உப்பு போட்டுறோம், பரப்புன மாதிரி வச்சிடுறோம். ஒரு 3 நிமிஷம் இந்த கோஸ் வெந்து போகுது. இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு பிரட்டை பிரட்டிட்டு அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிடுறோம், நல்லா வதக்கிடுறோம். காரசாரமாக நல்ல சூடு சாத்தில் இந்த கோஸ் வேர்க்கடலையோடு போட்டு அந்த புளிப்பு டிஞ்சோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெயினாக இந்த பூரியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த கோஸ் வேர்க்கடலை பொரியலை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது சொன்ன தாளிப்புக்கு சோம்பு, கருவேப்பிலை, இப்போ இந்த காஞ்ச மிளகாய் நான் சொன்னேன், ஒரு 8 காஞ்ச மிளகாயை விதையை எடுத்துகிட்டு தோல் மாத்திரம் இதில் போட்டோம். கொஞ்சம் காரம் நல்லா அந்த எண்ணெயிலையும் ஏறும், அதே மாதிரி இந்த கோஸுக்கும் நல்லாயிருக்கும். 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். இந்த காஞ்ச மிளகாய் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒன்று காரம் இருக்கும், இன்னொன்று அந்த கோஸோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வந்து இந்த காஞ்ச மிளகாய் வாசனையோட எண்ணெய் காரத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சம் வதக்கலாம், அதாவது கலர் கொஞ்சம் மாறணும், அதாவது ஒரு டீப் ப்ரௌன் கலரில் வரணும். காஞ்ச மிளகாய் பாருங்கள், இந்த கலரில் வரணும். இதுக்கு மேலே விட்டால் கருகிடும். இப்போது எண்ணெயில் இந்த காரம் சேர்த்துக்கும், 2 கை வெங்காயம், இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கலாம். ஒரு 1/4 பாகம் வதக்கினா போதும். இந்த கோஸோடு சாப்பிடும்போது வெங்காயமும் வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கோஸை போட்டுடலாம். ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். இப்போ பரப்பின மாதிரி வச்சுட்டு உப்பு போட்டுறோம். இப்போது தனியாத்தூள் போட்டுக்கிறோம், ஒரு பரட்டி பரட்டிக்கிறோம். இப்போது பரப்பின மாதிரி வச்சுக்கலாம். நான் சொன்னேன் கோஸ், கோஸ்ன்னு சொல்லும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லது. ஒரு நல்ல கோஸில் கோஸ் புட்டு, பொடியாக கோஸ் கட் பண்ணிக்கணும். இந்த டிஷ் நம்ம செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பொடியாக பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், பொடியினருக்கு இஞ்சி வதக்கிறோம், பச்சை மிளகாய் வதக்கிறோம், பூண்டியும் வதக்கிறோம்.
கோசை போட்டோம், பொடியை நறுக்கின கோசையும் போட்டுரும், உப்பு போட்டு அப்படியே பரப்பின மாதிரி இந்த மாதிரி வச்சிடுறோம். ஒரு 3 நிமிஷம் பொறுத்து இந்த கோஸ் நல்லா வெந்து போகுது. ஒரு கை வேர்க்கடலை, ஒரு கை பொட்டுக்கடலை, ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடுறோம். அது தூண மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்ல சூடு சாதத்தில் நெய் விட்டு அந்த கோஸ் புட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி நல்ல சூப்பு, கோஸில் வந்து கேபேஜ் சவுடர் அப்படின்னு சொல்கிறோம். கோஸை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த கோஸு, தக்காளி பழம், வெங்காயம், 2 லவங்கம், 4 மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி முழுகிறல விட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ஒரு நல்ல சாலட் கோஸில் நசு ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னா மெலீஸாக வத்தி குச்சி மாதிரி கட் பண்ணிக்கணும். பச்சை திராட்சை அதை சேர்த்துக்கலாம், கேரட் திருவுணர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், சாலட் ஆயில் இருந்தால் சாலட் ஆயில் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில், 1/2 எலுமிச்சம்பழம், உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டே வந்து அலாதியாக இருக்கும். இந்த கோஸ் வெந்து வரவளோ வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசை நிகழ்ச்சிக்கு. கோஸ், வேர்க்கடலை பொரியல், சோம்பு கருப்பில் தாளித்தோம், காஞ்ச மிளகு கிள்ளி போட்டோம், வெங்காயத்தை வதக்கினோம், தனியத்தில் போட்டோம், கோஸை போட்டோம், உப்பு போட்டு நல்லா 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டோம். இப்போ ஒரு பிரட்டு பிரட்டிட்டோம். இதில் வேர்க்கடலை இதோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கிளாஸாக இருக்கும். இது வந்து அந்த கிறிஸ்மஸுக்கும் இந்த கோஸுடைய கிறிஸ்மஸுக்கும் சூப்பரான டேஸ்ட்டு. இந்த காஞ்சி மிளகா காரம் சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி காய் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷத்தில் கோஸ் வெந்துடும். இதை நான் சொன்னேன், சாதத்தில் போட்டு பசி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயோடு சாப்பிடும்போது தான் அதனுடைய இன்ட்ரெஸ்டிங் திங்கே. ஆக்சுவலாக இந்த காஞ்ச மிளகா காரத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நான் சொன்னேன் எலுமிச்சம்பழம் கடைசியாக, அந்த எலுமிச்சம்பழத்தை மேலே பிழிஞ்சிடும். நீங்கள் சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தாய். கோஸ், வேர்க்கடலை பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அடி பாத்திரம், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சுட்டு, காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு, வெங்காயத்தை வதக்கிட்டு, கோஸை போட்டு, தனியாத்தூள் போட்டு, உப்பு போட்டோம். 3 நிமிஷத்தில் கோஸ் வெந்து போகுது. வெந்த பிறகு வேர்க்கடலையை போட்டோம், அதாவது வறுத்த வேர்க்கடலையை போட்டோம். தோல் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்ட பிறகு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சோம். நீ கேட்கலாம், எலுமிச்சம் பழத்தை இப்படி பிழியும் போது நான் இதிலேயே பிழிலாமா அப்படின்னு. சம டைம் நீங்கள் வந்து கோமா பிழிஞ்சினா கசுப்பு வந்துடும், மெல்லமாக பிழியும், அதாவது ஜென்டலாக பிழியணும். ஸோ மேலோடு பிழிஞ்சிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு டிஞ்சோட நான் சொன்ன சாத்தில் போட்டு பசி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை எறா தொக்கு. எறாவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு தொக்கு செய்ய போகிறோம். சாத்தில் போட்டு பசி சாப்பிட்ற மாதிரி அந்த கருவேப்பிலை எறா தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உரிச்சி எறா 1/2 கிலோ,
எண்ணெயில் பொச்ச கருவேப்பிலை 3 கை, வெங்காயம் 2 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, எலுமிச்சம்பழம் 1/2 நம்பர், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, எறா கருவேப்பிலை தொக்கு. தேவையான பொருட்கள் பார்த்தோம், எப்படி செய்கிறோம். சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுறோம், எறாவையும் போட்டுக்கிறோம், போட்டு ஒரு பிரட்டை பிரட்டிடுறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எறா குக்காகிறதுக்கு 3 நிமிஷம்தான், அதுக்கு மேலே குக்காகக்கூடாது. உப்பு போட்டுறோம், நல்லா பிரட்டுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுறோம். 3 நிமிஷத்தில் எறா குக்காகுது. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறோம், 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டுறோம். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 கை கருவேப்பிலையை எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கோம், பொடியை பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்ல சப்பாத்தி தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதத்தோட இந்த எறா கருவேப்பிலை தொக்கு கிளாஸ், ரசம் சாதத்தோட பருப்பு சாதத்தோட இந்த எறா கருவேப்பிலை தொக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த எறாவை பற்றி இன்னும் கொஞ்சம் இந்த சமைச்சிட்டே பேசுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிடும், வெங்காயத்தை போட்டுக்கிறோம், இது வதக்கலாம். இது வந்து கொஞ்சம் முக்கால் பாகத்து கொஞ்சம் மேலே வதக்கணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ் கிட்ட வரும்போது இஞ்சி பூண்டு அரவையும், இது தக்காளி பழம் கிடையாது, இதுக்கு இஞ்சி பூண்டு அரவை, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு ஏறாவை போட்டுடணும். இந்த தொக்கு எப்படின்னா, இந்த வெங்காயத்தில் வர தொக்கு தான், இந்த வெங்காயத்தில் இருக்குது. அது நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் முக்கால் பாகத்துக்கு மேலே வதக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எறாவை மீனை நீங்கள் வாங்கும்போது பின்னாடி அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதுதான் குடல்னு சொல்லுவோம், அதை க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வயிற்று கொத்துக்காது. சின்ன இறா இருந்தாலும் சரி, பெரிய இருந்தாலும் சரி, குக்கிங் டைம் வந்து 3 நிமிஷம். அதுக்கு இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம், எறா பிரியாணி பண்ணலாம், எறாவில் குருமா பண்ணலாம், எறா வறுவல் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஒரு வறுவல், எறா வறுவல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த எறாவை உரித்து தட்டை போடுக்கிறோம், எலுமிச்சம்பழம், உப்பு போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டு 1 கை பெருக்கல்ல பொடி போட்டு பரட்டிடுறோம். தோசை தவா எண்ணெய் விடுறோம், இது தூணை மாதிரி போட்டு ஒரு வதக்கிறோம் 3 நிமிஷம். அருமையான எறா வறுவல், அப்படியே சாப்பிட்றதுக்கு சரி. நான் சொன்ன மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட சாப்பிடும்போதும் அந்த எறா வறுவல் கிளாஸாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வந்து முக்கால் பாகத்துக்கு மேலே வதங்கிடுச்சு, இதில் இஞ்சி பூண்டு அரவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போடுறோம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போ இந்த பச்சை வாசனை போகணும், இதில் உப்பு போட்டுறோம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த எறாவை போட்டுடலாம், போட்டு ஒரு பரட்டு பட்டிக்கலாம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு பரட்டு பட்டிக்கலாம். இப்போது இந்த எறா கருவேப்பிலை தொக்கு வெந்து வரணும், வெந்து வரணும், வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோசி நிகழ்ச்சிக்கு. எறா கருவேப்பிலத்தொக்கு ஒரு வாட்டி செய்து எப்படி பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், முக்கால் பாகத்தை கொஞ்சம் மேலே வதக்கணும், இஞ்சி பூண்டு அரை போட்டோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டோம், இறாவை போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து இறாவை வேக வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இறா ஆல்மோஸ்ட் 95% குக் ஆகிடுச்சு. இப்போது மிளகுத்தூள், எலுமிச்சை பழம் ஒரு பிரட்டு, கடைசியாக எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது ஒரு பிரட்டு பிரட்டுறோம். இந்த இறா இந்த கருவேப்பிலை வாசனையோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சரி, எண்ணெயை ஊற்றி இந்த தொக்கோடு போட்டு சாப்பிடணும், சப்பாத்தியோட சாப்பிடலாம், இட்லி தோசையோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இறா கருவேப்பிலை தொக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆடு பனைச்சிட்றேன். அருமையான இறா கருவேப்பிலத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டிஷ் பண்ணோம். முதல்ல வந்து கோஸ் வேர்க்கடலை பொரியல் பண்ணோம். எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை தாளிச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறம் கோஸை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக எலுமிச்சை பழம் விட்டு மேலே வந்து இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். சூப்பரான கோஸ் வேர்க்கடலை பொரியல். ரெண்டாவது நம்ம பண்ணது இறா கருவேப்பிலத்துக்கு. கருவேப்பிலை என்ன பண்ணோம், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் அதை பொன்முருகளுக்கிட்ட வரும்போது வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு இறாயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறமா அதில் வந்து மிளகுத்தூள் போட்டு எலுமிச்சை பழம் போட்டு பிழிஞ்சிட்டு கடைசியாக அந்த பொரித்த கருவேப்பிலையை நல்லா பிசைஞ்ச மாதிரி போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம். சூப்பரான இறா கருவேப்பிலை தொக்கு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும் சொன்னேன். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அடுத்த வாரம் சந்தங்கள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.